அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் கருடன் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். சசிகுமார் மற்றும் உன்னி முகுந்தன் சிறுவயதிலிருந்தே நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறார்கள். ஆதரவற்ற சூரிக்கு சிறுவயது முதல் அடைக்கலம் கொடுத்ததால் அவர் உன்னி முகுந்தனுக்கு விசுவாசமான வேலைக்காரனாக இருக்கிறார். அதே சமயம் சசிகுமாரின் குடும்பத்தில் ஒருவராகவும் உறவு பாராட்டுகிறார். இந்த நிலையில் சூழ்நிலை காரணமாக உன்னி முகுந்தன் சசிகுமாருக்கு துரோகம் செய்ய முயற்சிக்க சூரி விசுவாசத்திற்காக தனது முதலாளி பக்கம் நின்றாரா, அல்லது குடும்பத்தில் ஒருவராக உறவு பாராட்டி பாசம் காட்டிய சசிகுமாரின் நியாயம் பக்கம் நின்றாரா என்பதை அதிரடியாக சொல்வதுதான் இந்த கருடன் படத்தின் கதை. சொக்கன் என்ற கதாபாத்திரத்தில் வெள்ளந்தி மனிதராகவும் முதலாளியின் வெறித்தனமான விசுவாசியாகவும் சூரி அதிரடி காட்டியிருக்கிறார். யார் எதை கேட்டாலும் ரகசியம் காப்பவர் தனது முதலாளி கேட்டவுடன் எக்ஸ்பிரஸ் ரயிலை விட வேகமாக உண்மைகளை சொல்லும் காட்சிகளில் ரசிகர்களின் இறுக்கத்தை நீக்கி சிரிக்கவும் வைத்து விடுகிறார். கதையின் நாயகனாக நடித்தாலும் சசிகுமார் மற்றும் உன்னி முகுந்தன் இருவரையும் பக்கபலமாக வைத்துக் கொண்டு முதல் பாதியை சாமர்த்தியமாக கடக்கும் சூரி இரண்டாம் பாதியில் மொத்த படத்தையும் தன் தோள் மீது சுமந்திருக்கிறார். சசிகுமார் மற்றும் உன்னி முகுந்தன் இருவரும் பலம் வாய்ந்த கதாபாத்திரத்தில் பக்குவமாக நடித்து படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார்கள். இவர்களுடைய நட்பின் முக்கியத்துவம் முதல் பாதி படத்தை விறுவிறுப்பாக நகர்த்தி செல்ல இரண்டாம் பாதி படத்தை இவர்களுக்கு இடையே நடக்கும் துரோகம் சுவாரஸ்யமாகவும் ஆக்ரோஷமாகவும் நகர்த்தி செல்கிறது. இருவரும் போட்டி போட்டு நடித்து படத்திற்கு மட்டுமின்றி சூரிக்கும் மிகப்பெரிய பலமாக பயணித்திருக்கிறார்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் சமுத்திரக்கனியின் திரை தோற்றம் மற்றும் நடிப்பு திரைக்கதையோட்டத்திற்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கிறது. அமைச்சராக நடித்திருக்கும் இயக்குனர் ஆர் வி உதயகுமாரின் நடிப்பு கவனம் இருக்கிறது. நிச்சயம் அவரை தொடர்ந்து பல படங்களில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவரது கேரக்டர் அமைந்திருக்கிறது. ரேவதி சர்மா, சிவதா, பிரீடா சகா, ரோஷினி ஹரிப்பிரியன், மைம் கோபி, வடிவுக்கரசி, துஷ்யந்த் ஜெயபிரகாஷ் என மற்ற வேடங்களில் நடித்திருப்பவர்கள் கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக இருக்கிறார்கள், நடித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் ஆர்தர் வில்சனின் கேமரா புழுதி நிறைந்த பகுதியில் நடக்கும் சண்டை காட்சிகளை ஆக்ரோஷமாக மட்டுமின்றி இயல்பாகவும் படமாக்கி பார்வையாளர்களை பதற்றமடைய செய்கிறது. சூரியால் இது சாத்தியமா என்ற கேள்வி பார்வையாளர்களிடம் சிறு துளி கூட ஏற்படவில்லை. இதற்கு முக்கிய காரணம் ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ வில்சன் அவரை படம் முழுவதும் காட்டிய விதம்தான். யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பாடல்கள் மனதில் நிற்கவில்லை என்றாலும் பின்னணி இசை காட்சிகளை மக்கள் மனதில் நிற்க வைத்து விடுகிறது. படத்தொகுப்பாளர் பிரதீப் இ ராகவ் இடைவேளை காட்சி மற்றும் கிளைமாக்ஸ் முந்தைய காட்சியை தொகுத்த விதம் படத்தை விறுவிறுப்பாக மட்டுமின்றி அடுத்து என்ன நடக்கும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறது. விடுதலை படத்தின் மூலம் காமெடி நடிகரையும் தாண்டி அழுத்தமான நடிகராக உயரத்திற்கு சென்ற சூரியை மேலும் உயரத்திற்கு அழைத்துச் செல்லும் வகையில் இயக்குனர் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் படத்தை நேர்த்தியாக இயக்கியிருக்கிறார். மண், பெண், பொன் இவை மூன்றும் தான் மனிதர்களிடையே போட்டியை ஏற்படுத்தும் என்பதையும் விசுவாசம் மற்றும் துரோகம் ஆகியவற்றுடன் இணைத்து நல்ல கதையம்சம் கொண்ட படமாக மட்டுமின்றி மாசான ஆக்ஷன் படமாகவும் கொடுத்து சினிமா ரசிகர்களை திருப்திப்படுத்துவதில் இயக்குனர் ஆர்எஸ் துரை செந்தில்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் இந்த கருடன் மிகப்பெரிய வெற்றியை பெறுவான். என்ன நேயர்களே, கருடன் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு